ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், நீங்கள் கனரா பேங்க்கில் வந்து நியூ ஏடிஎம் கார்டு வாங்கியிருப்பீங்க, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படியே பின் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆமாம்பா. இப்போ வர அப்டேட்லாம் எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் வந்து ஏதோ ஏடிஎம் மட்டும் தான் கொடுத்துருவாங்க, அதில் வந்து பின்னை வந்து கொடுக்க மாட்டாங்கப்பா. முன்னாடி பின் வந்து ஏடிஎம் கார்டு கூட வந்துடும், ஆனால் இப்போ வந்து நம்மளே கிரியேட் பண்ணுறாப்புல சரிங்களா ஏடிஎம் கார்டு போய். அதே அது எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த பெல் பட்டன் வரணும்பா, அது வந்து அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் கொடுங்கணும் சரிங்களா. ஆமாம்பா, அப்போ தான் இப்போ போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறவங்க நோட்டீஸ் வருது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சாப்புல இருக்குது, எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணாப்புல இருக்குது சரிங்களா. ஆமாம்பா, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அறக்க மாட்டேன் சரிங்களா. சரி வாங்கப்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நீங்கள் வந்து ஏடிஎம் சென்டருக்கு போய்க்கணும்பா, கனரா பேங்க் ஆன்டிஎம் கூடவே என்ன கொண்டு வந்து ஏடிஎம் கார்டு கொண்டு வாங்க, அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கூட ஃபோனோட வாங்க, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சால் போட்டு வரும்பா. இது மூணு எடுத்துகிட்டு நீங்கள் ஏடிஎம் சென்டர் போய்க்கணும்பா கனரா பேங்க். போனோன்னா அந்த மிஷினுக்கு வந்து கார்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கணும்பா சரிங்களா. ஆமாம்பா, அந்த கேப் இருக்குது அதை இன்செர்ட் பண்ணிங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணோன்னு இப்படி இருக்குன்னு பா சரிங்களா. நேட்டிவ் உள்ள ஒயர், அப்புறம் ப்ளீஸ் ரைட் டூ நாட் ரிமூவ் ஓவர் சிப், உங்கள் கார்டு ரிமூவ் பண்ணாதீங்க, ட்ரான்சாக்ஷன் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லு சரிங்களா. ஆமாம்பா, அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த கூட இருக்கிற பெல் பட்டன் ஆள் கொடுக்க மாதிரி சரிங்களா. ஆமாம்பா, இது இது மாதிரி வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, செக் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னா அந்த பெல் பட்டனை ஆள் கொடுக்கும் சரிங்களா. ஆமாம்பா, நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோடி தரு, அதே மாதிரி சும்மா இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். அதுதான்பா, இப்போ வந்து அடுத்த பேஜ் வந்துடும்பா. இதில் பாருங்கள் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது, அதில் வேண்டாம்பா. நீங்கள் லாங்குவேஜ் வந்து இது வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை முன்னே உங்கள் ஏடிஎம் கார்டு சொல்கிறது ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணல. சப்போஸ் நம்ம வந்து இப்போ வந்து பின் கிரியேட் பண்ண போகிறோம், பின் ஜென்ரேட் பண்ண போகிறோம் சரிங்களா. கீழே பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் க்ரீன் பின் ஸ்லாஷ் ஃபர்காட் பின் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள்பா சரிங்களா. ஆமாம்பா, நம்ம என்ன ரீசன், நம்ம வந்து ஃபர்காட் பண்ணாத அந்த சாரி பின்னை வந்து இது பண்ண போகிறோம், ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ண போகிறோம், சாரி பின்னை சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லை இதுதான் பண்ணணும்பா சரிங்களா. அதனால் அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன ஜென்ரேட் ஓடிபி, அதை கிளிக் பண்ணணும் சரிங்களா. ஆமாம்பா, பாருங்கள் இப்போ வந்து உங்கள் உங்கள் வந்து மிஷின் வந்து டச்சாக இருந்தால் நீங்கள் டச்சு டிஸ்பிளே தொட்டுக்கணும்பா. சப்போஸ் உங்கள் மிஷின் வந்து பட்டன் இந்த டிஸ்பிளே மாதிரி பட்டன் டைப் மிஷினாக இருந்தால் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்க சரிங்களா. இப்போ வந்து டச்சாக இருந்தால் ஜென்ரேட் ஓடிபி மேலே டச் பண்ணிக்கலாம். சப்போஸ் பட்டனாக இருந்தால் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ என்டர் யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இப்போ கனரா பேங்க் ஏடிஎம் சாரி பாஸ்புக் இருக்குதுங்களா, அந்த பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் எடுத்து நீங்கள் டைப் பண்ணுங்கப்பா. 3647 அப்படின்னு சொல்லி சம்திங் வருணுன்பா, அது 13 நம்பர் 14 நம்பர் அது சார்ஜ் இது கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க சரிங்களா. சப்போஸ் கரெக்டாக இருந்தால் நீ கரெக்ட் கொடுத்துங்க, சப்போஸ் இன்கரெக்டாக இருந்துச்சுனா மறுபடியும் இன்கரெக்ட்னு டைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் வரும் சரிங்களா. ஆமாம்பா, இப்போ நான் கொடுத்துட்ட மாதிரி இருக்கேன், இப்போ நான் கரெக்ட் கொடுக்குறேன் சரிங்களா. ஆமாம்பா, கரெக்டாக செக் பண்ணி கொடுங்கப்பா சரிங்களா. இன்னும் அந்த ப்ராசஸிங் மறுபடியும் பண்ணணும், அதுக்கு தரேன்பா சரிங்களா. அடுத்து வந்து உங்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போடுன்பா. உங்கள் மொபைல் நம்பரை பேங்க் லிங்க் பண்ணியிருப்பீங்களே அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி சரிங்களா. ஆமாம்பா, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து இப்போ அந்த ஓடிபி வந்துருக்கு, அந்த ஓடிபி நம்பர் கொடுத்துருணும்பா சரிங்களா. இப்போ ஓடிபி வந்திருக்கு, அது நீங்கள் வந்து அந்த ஓடிபி கொடுத்து போட்டு கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருணும்பா சரிங்களா. ஆமாம்பா, உங்கள் மொபைல் எடுத்து பாருங்கப்பா, இது நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மொபைல் எடுத்து பாருங்கள், அதில் இருக்க நீங்கள் ஓடிபி எடுத்து கொடுத்துங்க கரெக்ட் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் கொடுத்து இன்கரெக்டாக தான் இன்கரெக்ட் கொடுத்துங்க சரிங்களா. ஆமாம்பா, இன்கரெக்ட் கொடுத்தா மறுபடியும் வந்துருக்கு சரிங்களா. ப்ளீஸ் வெயிட் யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ் அப்படின்னு ஓட்டுக்கணும்பா. இது வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், ஒரு 6 செகண்ட் ஆகணும்பா. மற்ற பேங்க்காக பிரான்ச்சாக இருந்தால் ஒரு மினி போனால் மூணு செகண்ட் 4 செகண்ட் ஆயிரு, இது வந்து ஒரு அதிகமாக சரிங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின், உங்கள் பின்னை நியூ பின்னை கிரியேட் பண்ண சொல்லுது. இப்போ நீங்கள் அனுப்புங்கப்பா 1 4 3 4 0 7 இல்லை என்னென்னமோ உங்கள் பிடிச்ச நம்பர் 4 நம்பர் உங்களுக்கு மைண்டில் நிற்கிறாப்புல 4 நம்பர் கொடுத்துட்டு அது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஆமாம்பா, ஏனோ தானோ கொடுக்காதீங்க, நல்லா கொடுத்துங்க சரிங்களா. ப்ளீஸ் என்டர் யூ ரீ என்டர் ஓர் நியூ பின், அந்த அந்த மாதிரி முன்னாள் கொடுத்தீங்க 4 நம்பர் அதே மாதிரி 4 நம்பர் கொடுத்துருங்கப்பா சரிங்களா. ஆமாம்பா, கொடுத்தோன்னா மறுபடியும் உங்கள் கொடுத்துருங்க, நான் இதையும் பாஸ் பண்ணி வச்சுக்கேன் சரிங்களா. உங்களுக்கு காட்டோனுக்காக மறுபடியும் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இவ்வளோ செகண்டில் இருக்காது இங்கே கொடுத்து அந்த 4 நம்பர் கொடுத்தோன்னா அதாவது போயிடணும் உள்ள சரிங்களா. அடுத்த பேஜ் இப்போ வந்து போயிடுச்சுப்பா, இப்போ வந்து 4 நம்பர் கொடுத்தாச்சு. ப்ளீஸ் வெயிட் டோன்ட் யுவர் இது வேறு காட்டணும், நம்ம கனரா பேங்க்னால இந்த ஒன்று தான் காட்டணும்பா சரிங்களா. ஆமாம்பா, டக்குன்னு பாஸிங் ஆகாது, அதுதான் இதில் ட்ராபேக் சரிங்களா. ஆசை கோ க்ரீன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கல, நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது அதெல்லாம் படிக்க வேண்டாம் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், உங்கள் பின் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி, உங்கள் பின் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படி வந்துச்சுன்பா சரிங்களா. இவ்வளோ தான் நண்பா, உங்கள் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உங்கள் பின்னும் ஜென்ரேட் ஆகிடுச்சு சரிங்களா. உங்கள் பின்னை மட்டும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா.
அவள்தான் நம்ம அந்த வீடியோ. அப்படிங்க அந்த ஏடிஎம் கார்டு வந்து க்ரீன் லைட் தெரியும், நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. அவள் தான் அந்த வீடியோ. அப்புறம் எந்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் கடைசியாக கேன்சல்னு சொல்லி பட்டன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணி வராமுட்டா வந்துடாது சரிங்களா. நான் அன்பா நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த கேன்சல் கொடுத்து கண்டு வந்துருக்கு சரிங்களா. நாம் அன்பா ஏன்னா அடுத்த யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாதி டூட் வந்து அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் வரும்போது அதை இப்போ டச் பண்ணிங்கன்னா ஒரு ஆள் நாட்டு அதை ஆளுங்க கொடுத்துருங்க. ஏன்னா நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டோம்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பட முடியல. பை, டேக் கேர்.